மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி அருகே விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரின் காரை நிறுத்தி பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். விக்னேஷ், இந்த சோதனை தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக, விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் காரை நிறுத்தி கப்பலூர் சுங்கச்சாவடி அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்து வந்தனர். வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பரப்புரை பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் திமுக, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது உள்ளிட்டவை தடுக்கும் விதமாக தேர்தல் பறக்கும் படையினர் தமிழகம் முழுவதும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அந்த வகையில் திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடி அருகே திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி விருதுநகர் தொகுதி வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் பரப்புரை பிரச்சாரம் செய்வதற்காக கப்பலூர் சுங்கச்சாவடி வழியாக சென்ற பொழுது தேர்தல் பறக்கும் படையினர் அவரது காரை மறித்து வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அவரது காரில் உள்ள 2 பைகளில் சோதனை செய்த போது எந்த ஒரு ஆவணங்களும் பணங்களும் உள்ளிட்டவர்கள் இல்லாததால் அவரை திருப்பி அனுப்பி வைத்தனர். இன்னும 17 நாட்களில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அதற்காக அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஒருபுறம் ஈடுபட்டு வந்த நிலையில் மறுபுறம் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அம்புரு, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.